ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்து ஸ்டைலில் பொங்கல் ரெடி ஆகிக்கிட்டே இருக்கு பாருங்க. அப்பா வந்து அடுப்பை தள்ளுறாரு. எங்க வீட்டுல பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கலுக்கு முக்கியமானதே கரும்பு தான். கரும்பு வாங்க வந்திருக்கேன், செங்கரும்பு வாங்க வந்திருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நாங்க கிராமத்து முறைப்படி பொங்கல் பானையை வாங்கி பொங்கல் பானையில் தான் வைப்போம். ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அப்பா பின்னாடி பானையெல்லாம் வாங்குறாங்க, என்னென்ன பானை வாங்கலாம், எந்த அளவில் பானையை வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ பானையை வாங்கிட்டு ரேட்லாம் பேசிட்டு பானையை வாங்கிட்டு போகலாம். அப்புறம் பட்டும் அம்மாவும் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பொங்கல் வைக்கும்போது என்னென்னலாம் சேட்டை நடக்குது, என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தைப்பொங்கல் இல்லையா? ஸோ தைப்பொங்கல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து பொங்கல் வைக்கிற விழாக்கெலாம் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வீடியோ கிளாரா போகலாம். அப்பா பானையை பார்க்கறதுக்கு ரெடி ஆகிட்டாரு. இங்கே பாருங்க பானையை பார்க்குறாரு அப்பா. அப்பா ரேட்டெல்லாம் பார்த்து கேளுப்பா. சொல்லு, ரெண்டு படி ஒன்று, ஒரு படி ஒன்றுன்னு கேளு. என்ன இன்னைக்கு பொங்கலா உங்களுக்கு? நாங்க நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு? எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கே வாங்கிருது தானே? சரி சரி பாரு. வாங்கிட்டியாப்பா? விலையை பார்த்து சொல்லுங்க. என்ன இவ்வளோ ரேட் சொல்கிறாங்க? சொல்ல வேலை பானை பழக்கம் ஒரு கட்டி ஒரு பானை வாங்கினோட பெரும்பொங்கல் வச்சுட்டு மறுபடியும் தவளை வச்சு கை மேலே போட்டு தான் கிடக்கேன். இன்னும் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. அம்மா இங்கே ரேட்லாம் கம்மியாக கரெக்டாக சொல்லுவாங்கன்னாங்க. சரி சொல்லி வாங்கிக்கணும் அப்பா. ஏன் அப்புறம் உட்காந்துருக்குறா? பொங்கல் வைக்கணுவா? ஆ, அவங்களுக்கு கேளு. என்ன கேட்டால் பானை ரேட்டுலாம் அதிகமாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. என்ன ரேட் ரொம்ப ஜாஸ்தி? சரி சொல்லி கொடுங்க அப்பா, ரேட் சொல்லி கொடுங்க. இது ஒரு 80 ரூபா, இது ஒரு 150 ரூபா. என்னாச்சு சட்டி எப்பி விற்கிற வேலை தான். சரி அதை விடுங்க, அதை விட்டுருங்க. நீங்கள் ஃபைனலாக எவ்வளோன்னு சொல்லிங்கன்னா நாங்கள் எடுத்துக்கின்னு போகிறோம். நான் நீ கணக்கு படி பார்த்தாலே 700 ரூபா வருது. நீ 650 ரூபா கொடுங்க. நாங்கள் வாங்கின பானையெல்லாம் வந்து ரேட் வந்து 650 ரூபா சொன்னாங்க. ஃபைனலாக அந்த அக்கா கிட்டே வந்து 500 ரூபா கொடுத்து பேசி வாங்கியாச்சு. இல்லை அவங்க கம்மியாக இது வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து பரவாயில்ல, எனக்கு ஒரு திருப்தியாக இருந்தது, அவங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பானையெல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு பொங்கல் செய்யலாம். வாங்க போகலாமா? இப்போ வாப்பா போகலாம். பயன் வந்துட்டீங்க போல. பானை எவ்வளோ? பானை வாங்கிட்டு வந்துட்டேன். ரேட் ஜாஸ்தியாக தான் சொன்னாங்க. அப்பா ரேட்டு கம்மி பண்ணி ரவுண்டாக 500 ரூபாய்க்கு. சரி சரி, நாலு பானையா? மொத்தம் வந்து 4 பானை, 4 சட்டி தான். சட்டி 4 பானை, 3 சட்டி. 7 உருப்படி. 7 உருப்படியா? அது எதாவது 7 உருப்படின்லாம் சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு தெரியல. கிராமத்தாளுக்கு தான் தெரியும். ஓகே, இங்கே பாரு. நான் அவங்களுக்கு கவுத்து வைக்கலாமா சொன்ன வைக்கலான்னாங்க. இங்கே பாருங்க பானையெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க. இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டும் அம்மா உள்ளார வேலையெல்லாம் செய்கிறாங்களா, அவங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்ப்போம். பொங்கலுக்கு பானைக்கு பொங்கல் அடுப்புக்கு ரெடி பண்ணுவோம். அடுப்பு வைக்கிறதுக்கு, அடுப்பு வைக்கிறதுக்கு அதான் பொங்கல் அடுப்பு வைக்கிறதுக்கு வந்து செங்கல்ல வச்சு அதில் வந்து சாணியை வச்சு பூசி இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இன்னும் எல்லா வேலையும் முடிஞ்சுத்தா? சீக்கிரம் ஆரம்பிங்க. என்ன இப்போ முழுவதுக்கு இப்போ தண்ணிலாம் தேவைப்படும்னா பொங்கலி போடுறதுக்கே முடியல. அப்புறம் நீ தானே பொங்கல்லாம் இந்த மாதிரி தான் கும்பிடணுன்ற? கும்பிட்டு எப்படி விட முடியும்? உடம்பு சரியில்லாமல் விட்டுற முடியுமா? பொங்கலுக்கு கும்பிட்டே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பொங்கலுக்கு முக்கியமானதே கரும்பு தான். கரும்பு வாங்க வந்திருக்கேன், செங்கரும்பு வாங்க வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் கரும்புலாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ கரும்பு வாங்க வந்திருக்கேன். கரும்பு வாங்கிட்ட பிறகு வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம்.
அம்மா கரும்பு வாங்கிட்டு வர சொன்னாங்க. கரும்பு வாங்க தான் வந்திருக்கிறேன். இது வந்து நம்ம நண்பர் கடை தான், இங்கே தான் வந்து கரும்பு வாங்க வந்திருக்கிறேன். ஸோ நம்ம நண்பர் வந்து எனக்காக ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாரு. எவ்வளோ கரும்பு? ஒரு ஜோடி கரும்பு 80 ரூபாயும். ஆனால் வெளியிலாம் எனக்கு ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ நம்ம நண்பர் கடன்னா எனக்கு ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம 2 கரும்பு வாங்கியிருந்தோம். இன்னைக்கு 1 கரும்பு வச்சு படைச்சிட்டு நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு 1 கரும்பு வச்சு படைக்கணும். ஸோ 2 கரும்பு இருக்குது. இன்னைக்கு இந்த கரும்பு ஒன்று பிரித்து ஒன்று மட்டும் இங்கே வச்சு படைக்கலாம். சரி, 1 கரும்பு ஓகேவா? சரி வச்சிரு, அப்படி சாச்சி வச்சிரு. இங்கே எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அப்பா ரெடி பண்ணுறாரு. பேர் எல்லாத்தையும் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே படைக்க வேண்டியதான். பட்டே உங்கள் பேர் அழகாக அப்படியே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம கிராமத்து முறையில் பொங்கல் வைக்க போகிறோம். அழகாக கோலம்லாம் போட்டிருக்காங்க பேர். பானையில் தண்ணி இருக்குது. அப்பா அழகாக ரெடி பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, கரும்புலாம் வச்சாச்சு. இதுதாங்க பொங்கல், தைப்பொங்கல். பொங்கலும் வந்தது, பாலும் பொங்கல், வாழ்த்து சொல்லடியோ. பட்ட என்ன பண்ணுற? நான் வந்து சாம்பார் வச்சிட்ருக்கேன். நம்ம வந்து சாம்பார் உருளைக்கிழங்கு வச்சு படைக்கணும் இல்லையா? ஸோ அங்கே பொங்கல் வெளியில் வச்சுட்டு இதையும் சேர்த்து படைப்பாங்க. அதனால் நான் சமையல் வேலை பண்ணிட்டுருக்கேன். வெளியில் அம்மா அப்பா வந்து ரெடி பண்ணி, காலையிலேருந்து ஒரே பிஸி தான். பட்டு பாவம் பிஸி வச்சன் வந்து இன்னும் நான் வச்சிருக்க டிஃபன் கூட நான் கொடுக்கல. சரி சரி, இங்கே பாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஆமாம், எல்லோரும் வந்து நல்லபடியாக வந்து கொண்டாடுங்க. அவங்க அவங்க வீட்டில் ஒரு முறை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இன்னும் பானையை வச்சே ஃபாலோ பண்ணுறாங்க அம்மா வந்து. அதுதான்ப்பா வந்து கிராமத்துடைய முறை. ஆமாம், உங்கள் வீட்டில் வந்து எப்படி வந்து பொங்கல் கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் பண்ணுங்கள். பானை வச்சு கொண்டாடுறீங்களா, இல்லை தவளை வச்சு கொண்டாடுறீங்களா, இல்லை வந்து ஒரு பானை வைக்கணும். அடுப்பு திறந்து பொங்கல் வைக்க போறோம். கிராமத்து ஸ்டைல்ல பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு பாருங்க. அப்பா வந்து அடுப்பு தள்ளுறாரு. இங்க பாரு, சூப்பரா இல்ல பட்டேன். சோலை வந்துச்சு. அம்மா அரிசி போடுறாங்க. இன்னொரு பானையில வரலையாமா? பெரிய பானை, அது சின்ன பானையில முதல்ல வந்துச்சு. பொங்கலோ பொங்கல், குழவெல்லாம் போடலாமா? பால் பொங்கும் போது பால் பொங்கக்குள்ளையா? சரி சரி. ஏய் பால் ஊத்திட்டாங்க பட்ட அம்மா. தெரியாது, அது பொங்கும் போது தான் பொங்கலா பொங்கல் போலவளா போறோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இங்க அரக்க பறக்க எல்லாரும் பொங்கல் வைக்கிற வேலைய பார்த்தா உள்ள என்ன பண்றான் பாருங்க. பட்டு பட்டு என்ன பண்றான் பாருங்க அப்படினு சொல்றாங்க. என்ன பட்டு பண்ணிட்டு இருக்க? சம பசி எனக்கு. சரி, பட்டு வீட்ல ஹோட்டல் வச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும். அங்க ஹோட்டல்ல இருந்து டிபன் எடுத்து சாப்பிடுற. இப்ப மணி வந்து 11:30. எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிக்குன்னா நான் என்ன பண்றது? எனக்கும் தான் பசிக்குது. எனக்கு பசிக்குதுப்பா, நான் சாப்பிடுறேன் அவ்வளவுதான். சரி சாப்பிடு சாப்பிடுங்க பாருங்க. பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலா பொங்கல், பொங்கலோ பொங்கல் வந்துடுச்சு. பொங்கலோ பொங்கல், எங்க வீட்டுல பொங்கல் ரெடி ஆயிடுச்சே. அங்க பாருங்க, பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பொங்கலோ பொங்கல், பெரும்பொங்கல், தை பொங்கல்.
பூசணிக்காவும் வள்ளிக்கிழங்கும் இது ரெண்டும் போட்டு படைக்கணும். தனியா என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி, பட்டு வெளியில இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க? பட்டு நாளைக்கு மாட்டு பொங்கல் விழாக பாருங்க. இந்த வீடியோவை ராஜ்கிரி 3 ரோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். மாட்டு பொங்கல்.